Hi friends, welcome to Teaching Max. Example 3.3 paranga. If alpha, beta, gamma are the root of the equation, so the equation udiya roots alpha, beta, gamma. If in the equation ebbi irukku paranga, cubic equation idoda degree vandu 3 a irukku. Idhukku munadi rendu examples am paathom, adoda degree vandu enna nu pathinga 2. So idoda degree enna nu pathinga 3. Adha vyathasam, nalla vyathasam compare panni paathu question understand panikunga. Ipo enna solirukanga, find the value of summation 1 by beta gamma. Beta gamma odiya summation value ketirukanga in terms of the coefficient appdi solirukanga. So idu ellame enadhu beta formula da. So pona idhula vande degree 2 vachu paathom, indha idhula vande degree 3. Degree 3 na enadhu alpha plus beta plus gamma. Anga paathomla formula alpha plus beta vachi adhe mari inga 3 vachu kuduthirupanga minus b by a. Appra alpha beta plus beta gamma plus gamma alpha adukku c by a. அடுத்தது alpha beta gamma na minus d by a. So இந்த மூணு formula வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா degree 3 க்கு. Degree 2 க்கு வந்து நம்ம alpha plus beta பாத்துறோம், alpha beta பாத்துறோம். சரிங்களா? இப்போ நமக்கு given என்ன கொடுத்திருக்காங்க, equation x cube plus px square plus qx plus r. So it's equal to 0. So in the general quadratic equation kuda compare panunga, a ku bala inge enna irukku 1 nu irukku, b ku bala inge enna irukku p nu irukku, c ku bala q, d ku bala r. So idu kuda compare panni a b c d and the value eduthittaachu. So alpha sum of the root alpha plus beta plus gamma enadhu formula minus b by a. Minus b na b ode value inge enadhu p, a ode value inge enadhu 1. அப்போ alpha plus beta plus gamma equal to என்னது minus p. okay வா, அடுத்தது இது find பண்ணிப்போம். ஏனா இது ரெண்டு தான் இந்த சம்ல நமக்கு தேவை, alpha beta gamma sum of the root product of the root. அதுக்கு formula என்னது minus d by a. minus d ஓடைய value இங்க என்னது r, a ஓடைய value இங்க என்னது 1. அப்போ alpha beta gamma equal to minus r. Okay, wow. So இது ரெண்டும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மெயினா எது தான் தேவை, இதோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ணனும். இப்போ அதை எப்படி எழுதலாம்னு பாப்போம். To find summation 1 by beta gamma. So summation 1 by beta gamma வ நம்ம எப்படி எழுதலாம் அப்படினா, 1 by beta gamma plus 1 by gamma alpha plus 1 by alpha beta. Beta gamma, gamma alpha, alpha beta. So இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இப்போ LCM எடுத்துக்கோங்க. LCM என்னது, மூணுத்துக்குமே காமன் வந்து alpha beta gamma தான் காமன். இப்போ இங்க எது இல்ல, இந்த இதுல ஃபர்ஸ்ட் இதுல alpha இல்ல. So மேலையும் கீழையும் நம்ம alpha multiply பண்ணோம் அப்படினா மேல என்ன வந்துரும், alpha வந்துரும். இங்க என்ன இல்ல, beta இல்ல. அப்போ நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் பீட்டா மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நியூமரேட்டர்ல நம்மளுக்கு பீட்டா வந்துடும். இங்கே காமா மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நியூமரேட்டர்ல நமக்கு காமா வந்துடும். ஸோ அப்போ நம்மளோட எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா, மேலே வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ஸோ நம்ம இதானே இங்கே ஃபைன் பண்ணோம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூவும் ஆல்ஃபா பீட்டா வேல்யூவும் நம்ம ஃபைன் பண்ணோம்ல, அதை எடுத்து இங்கே போட்டுக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ மைனஸ் பிஇ, ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ என்னது மைனஸ் ஆர், மைனஸ் பி இது மைனஸ் ஆர். மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு சமேஷன் ஒன் பை பீட்டா காமாவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா பி பை ஆர். ஓகேவா? ஸோ இதானே ஃபைன் பண்ண சொல்லி கொஷினை கொடுத்துருந்தாங்க, ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இது எப்படி ஃபைன் பண்ணுறோன்றது புரியுதுல, இந்த ஃபார்முலாலாம் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாலாம் மறக்காமல் கிளியராக இருந்துக்கோங்க. டிகிரி 3க்கு எப்படி இருக்கும், டிகிரி 2க்கு எப்படி இருக்கும்ன்ட்டு. ஓகேவா? ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.